பிக் பாஸ்ல வந்து இயக்குனர்கள் இதுவரை எத்தனை பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? ஒருத்தர். யார் மேடம்? சேரன் அவர்கள். அதுவும் வந்து அந்த கை குழுமு அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம், அதாவது இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பெயரை எல்லாத்தையும் அந்த ஒரு வீடியோ காப்பாத்துறப்ப அவர் வந்து ஒரு குலுங்கி குலுங்கி அழுவார். சேரனுக்கே ஒரு ஒரு இது அது. அந்த நேரம் வந்து உண்மையிலே சேரன் கரெக்ட். அப்புறம் வந்து சரவணன், அவர் வந்து ப்ரொடியூசர், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க கேட்கும் போது அப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நீங்க இயக்குனர் யாரும்? சரி, இயக்குனர் வேற யார் இயக்குனர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. சேரன் மட்டும். சேரன் மட்டும் தான். அந்த வகையில் பார்த்திபன் வர்றதாகவும் ஒரு தகவல் ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த உருட்டு என்னன்றது பெரிய உருட்டாக உருட்ட போறோம். அதற்கு முன்பாக என்னோட உருட்டுவதற்காக வந்திருக்கிறார். இப்போ உருட்டு என்னன்னா, பார்த்திபன் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வர்றதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, அது உண்மையா இல்லையா அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? ஏன்னா பார்த்திபன் அவர்கள் வந்து நிகழ்ச்சியை வந்து யார் யார் வந்து தொகுப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னும் பொழுது, டப்பன் வந்து இப்போ ஏற்கனவே இருந்த இருக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டார் அவர். அவ்வளோதானே? ஓகே ஓகே. ஆமாம் மேம், நீங்கள் அந்த மாதிரியான ஆள் தான். அது நிறைய பேருக்கு அங்கே புரியல ஆக்சுவலி. சில விஷயங்களை எங்க சொல்ல முடியல. ஆமா மேடம், கரெக்ட். நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். என்ன தோழி, உங்களுடைய நெருங்கிய தோழி அவங்க. என்னுடைய தோழி, உங்களுடைய நெருங்கிய தோழி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு கேள்வியே இல்லையே, விஜய் சேதுபதி பிடிக்கும்ன்றதான் தெரியுமே, தெரிஞ்சே ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்றதே அவங்க கேள்வியை கேட்டிருந்தாங்க. வெளிப்படையா அவங்களால கேட்க முடிஞ்சு கேட்டிருந்தாங்க. நம்ம இப்ப இதுக்கெல்லாம் ஆர்வியூ பண்ணிட்டு இருக்க முடியுமா? விடுங்க, சரி அதை விட்டு இப்போ நம்ம வந்து இது பண்ண வேணாம். சோ அவர் தான் வந்து தொகுப்பாளர் இல்லைன்னும் பொழுது நிறைய பேர் அந்த இடத்திற்காக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ ஒரு ஒன் ஆஃப் த பெயரா வந்து வந்தது, அதுவும் வந்து பார்த்திபன் வந்து பெயரா வந்து பேசப்பட்டது. அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன் ஆஃப் த தொகுப்பாளரா அவரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ திடீர்னு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? அது வந்து என்னன்னா, கசிய விடுறதுன்னு சொல்லுவோம். ஓகே, என் பேரை இப்போ சொல்லு, அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுறதுலாம் சினிமா உலகத்தில் சகஜமான விஷயம்னு வச்சுக்காங்களா? ஆனால் மெயினாக வந்து யார் யாரெல்லாம் பேசுறதுக்கு, அதாவது இந்த இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அஞ்சு பேர் வந்தது. அந்த அஞ்சு பேரில் வந்து சிம்பு ஏற்கனவே பண்ணியிருக்காரு. சூர்யா கோடீஸ்வரன் நிகழ்ச்சி வழங்கியிருக்காரு. பிரகாஷ் ராஜ் அதற்கான கேப்பபிலிட்டி, அவரும் கோடீஸ்வரன் நிகழ்ச்சி வழங்கியிருக்காரு. சரத்குமார் ஆல்சோ ஐ திங்க் ஸோ இல்லையா? அதில் நம்மளுக்கு வந்து ஜுரத்தை எட்டுன்னு வந்தது சரத்குமார் தான் திரும்ப வந்துருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தையும் ஏற்படுத்தினாங்க. அந்த ரூமராக இருந்தால் கூட என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான பெயர்களாக இருந்தது. பார்த்திபன் பெயர் சும்மா இருந்தால் நல்லா இருக்குன்றப்ப அதில் அவருடைய பெயர்களும் அடிபட்டுதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ அவர் கண்டஸ்டண்ட்டாக போக போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். பார்த்திபன் கிட்ட வந்து ஒரு கவன ஈர்ப்பு இருக்கும் எப்பயுமே. அவர் ஒரு விழா நிகழ்ச்சியில் போனாலும் சரி, ஒரு பொருளை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முக முக்கியமாக பரிசு பொருட்கள்லாம் அவர் கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அதெல்லாம் ஓகே தான். பட் இதில் வந்து அவர் வந்து எப்படி சஸ்டெயின் ஆவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இங்கு மீன்கள் விற்கப்படும், இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், நல்ல மீன் விற்காமல் கெட்ட மீன் அப்படின்னு போது எல்லாம் போர்டே தூக்கி போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பட் இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது ஒன்று உண்மை. ஐ மீன் அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இவருடைய இவர் இன்னமும் படம்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இவரை எதிர்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து படத்துக்குள்ள வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு குரூப் இருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தேவையில்லை சினிமா அப்படின்னு ஒரு குரூப்பும் களத்தில் இருக்கும். கண்டிப்பா. சரி, இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஒரு தவறோ வேற ஒரு ஏதாவது ஒரு ஒரு சண்டையோ அதில் மத்தியசம் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த இடத்துல ரைட்டை பேசுறதுக்காக ஒரு 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 பர்சனாக வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா பிக் பாஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கொஞ்சம் எல்டர்லி பர்சனாக இருப்பாங்க. ஃபாத்திமா பாபு உதாரணத்துக்கு, ரேகா அவங்கெல்லாம் வரும்பொழுது நாமளே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அவங்க கிட்டே இருந்து. பட் ரேகாலாம் வந்து அங்கே வந்து வேற ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு அவங்க வந்து, நீங்கள் வேற அதை பற்றி நிறைய பேசியிருந்தீங்க ரேகா இருந்த சமயத்தில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாருமே வந்து கடந்து போனாங்க. அண்ணாச்சி இருந்தப்ப அவர் வந்து கொஞ்சம் ராஜுவோட இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நாட்கள் அவர் வந்து வந்தார். அண்ட் அதே நேரத்தில் வந்து நம்ம அவங்க தொட்டா அவ்வளவுதான் அப்படின்லாம் கூட சொன்னாங்களே சார், தலைமுடியை கூட நான் வந்து கலர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே. தெரியல, நிறைய பேர் சார் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பையன் இப்படி தொட்டதுக்கு கூட வந்து சண்டை போட்டாங்களே சார், இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வரல? இது துண்டு டான்ஸ் சார். துண்டு டான்ஸ் இல்ல மேடம், மல்லே 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 அந்த சாங்ல ஆடுனாங்கல்ல ரம்யா பாண்டியனா?
ரம்யா பாண்டியன் மலமல சாங் ஆடினாங்க. இப்ப ரீசெண்டா கூட ஏதோ போட்டோ ஷூட் முடிச்சிருந்தாங்க. அதனால நீங்க உங்களுக்கு உங்க மனசுல இருக்கிறவங்களை பத்தியே சொல்லாதீங்க. சரி, அவங்க பேர் எனக்கு டக்குன்னு வரலங்க. இங்க இருக்கு மும்தாஜ். உங்களுக்கு ஞாபகம் வருது பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஒரு இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்துட்டு இருந்தாங்க. பட் அப்படி வந்து பார்த்திபன் வந்து இருப்பாரா அப்படின்னும் பொழுது ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன். அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் முதலே வந்து நிக்கிறது. விளையாட்டு தரமும் சேர்க்க முடியாது. அதேதான், அதுக்கு உதாரணத்துக்கு மாதிரி அவர் வச்சுக்கலாம். ஆமா, ஏன்னா உதாரணத்திற்கு ரொம்ப மெச்சூர்டா இருந்தவர் தான் வந்து பாபா செல்லதுரை அவர்கள். ஆமா, அவரால் அவரே எச்சு துப்புன கேஸ்ல உள்ளார போட்டு அதுக்கப்புறம் துப்பாருக்கு துப்பாய துப்பாய் அந்த மாதிரி தூவும் மழையாச்சுன்னு வச்சுக்காங்க. அதுல வந்து கமலஹாசன் அவர் தான் வந்து பாபாவை வந்து இன்ட்ரோ பண்ணி பாபா எச்சு துப்புனார்ன்ற கதையை பிரதீப் ஆரம்பிச்சு. ஓ, நான் சொன்ன கூட்டு வந்த ஆள் மேலே நீ எச்சு துப்புற கேஸ் போடுவா, இரு உன்னைக்கே கேஸ் ஆகிற அப்படின்னு கேஸ் ஆக்கி அது பாஸ் ஆக்கி என்னன்னு ஆச்சுன்னு வச்சுக்க. அது ஒரு பெரிய கதை ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியாக அதான் இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. பாபா செல்லதுரை அவர்கள் அளவிற்கு இவங்களை வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணாத ஒரு ஆளா இருந்துருவாரோ அப்படின்னு யோசிக்க முடியல. இல்ல திடீர்னு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இப்ப வந்து இவங்க மும்தாஜ் அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு சண்டை போடுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளாவும் வைக்க முடியல. உதாரணத்துக்கு சில பேரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்லாமனு தெரியல ஜாக்கி, நீங்க பாம்புன்னு சேர்க்க முடியாது, பழுதும் தாண்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ரெண்டு கட்ட மனநிலை தான் காலேஜ் திறந்துடுச்சு தில்லாலே லேலோ அப்படின்னு உள்ளே வெளியே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எசக்கு புசக ஏதாவது பேசி வைப்பாரு. அப்புறம் திடீர்னு அவரே வந்து என்ன சொல்லிடுவாரு, பெண்கள் வேலைக்கே போகக்கூடாது அப்படின்றவாரு. ஸோ இந்த மாதிரி, ஆமா சார், அந்த மாதிரி தான் நடுவில் வந்து பேச. ஆமா, ஏதோ பெண்கள் வேலைக்கு போறதுனால தான் எல்லாமே வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுதான் எங்க பிரச்சனை அப்படின்ட்டாரு டக்கன். ஸோ அந்த மாதிரி கான்ட்ரடிக்டரியாவும் பேசுவார். ஸோ அது அதுதான் அங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு அவங்க பொண்ணு வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி அவர் அவங்க பொண்ணை பத்தி பேசலையே, பெண்களை பற்றி பேசினாரு, வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எது வேணா சொல்லிடலாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க காமனா சொல்லிடலாம். அவங்களுக்குன்னு வரும்போது சட்டத்திட்டங்கள், அவங்களுக்குன்னு வரும்போது நியாய தர்மங்கள் மாறும். ஓகேவா? சோ அந்த மாதிரியான ஒரு இதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த காரை வச்சு நீங்க பேச முடியாது. ஏன்னா உள்ளார்ந்து உள்ளார என்ன, ஏன்னா அமீர் கதை அப்படிதான் ஆச்சு. ஆமா, அமீர் வந்து இந்த என்னது கார் ரேஸ் தேவை, அதுவும் தேவைதான். ஆனால் இந்த மாதிரி வந்து கிராமப்புறங்களுக்கு சாலையும் தேவைன்னு சொன்னது வந்து கார் ரேஸ் தேவைன்றது வந்து ப்ரொமோட் பண்ணி என்ன இப்படி பேசியிருக்காரு இந்த ஆள் அப்படின்னு போய் பார்த்தா கடைசியில் அது இல்லை. ஆனால் உண்மையிலே கொட்டுக்காலிக்கு வந்து அவர் தேவையில்லாத விஷயத்தை பேசினார். அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் வேறு கதை. ஸோ இதுதான் மேட்டர் ஆக்சுவலி. ஸோ அதனால் இவர் உள்ளார வராரு, என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாருன்ற ஒரு கேள்விகள் நிறைய ஓடிட்டுருக்கு. ஸோ அதுதான் மேட்டர். அது மாதிரி நிறைய பேர் வந்து பெயர்கள் இல்லாமல் சொல்லியிருந்தீங்க, யார் யார் வர போறாங்க அப்படின்னு. அதனால் நம்ம வந்து ஒரு கேள்வி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் இப்போ பாருங்கண்ணா, அதனால அப்படியே ஒரு சஸ்பென்ஸாகவே சொல்லுங்கள். சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வரப்போறதா சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி அப்போதான் அந்த வீடியோ பார்ப்பாங்க. அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு கமெண்ட் சமகம் என்ன மேடம் இல்லை வீடியோ லட்சக்கணக்கு போய் ஐயோ. சரி சொல்லுங்க, கமெண்ட் செமன் கமெண்ட் இல்லை ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருந்தாங்க. இப்படி ஒரு ஒய்ஃப் இருந்தால் எவ்வளவு தில்லாலங்கடி வேலை வேணாலும் பண்ணலாம். யாரோ ஒருத்த கமெண்ட் போட்டுருந்தாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், தேங்க்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. ஏங்க அவங்க கலாச்சி விட்டுருந்தாங்க, அதையும் நீங்கள் நம்பிட்டீங்களா? சரி ஓகே, சில நேரங்கள் நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவோம். அதை நீங்கள் அப்பப்போ என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. கரெக்ட். சரி, ஒரு சாங் கூட முடிச்சிடலாமா? ப்ளீஸ் வாங்க. உங்களுக்கே யாரோ ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்களே. ஆமாம், நிறைய பேர் நிறைய பேர். சந்திக்கிறோம் மற்றும் signing off.